அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இளையா டிஜிட்டல் இளையராஜா பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து கலர் கரெக்ஷன் நிறைய பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது, நானும் யூடியூப் சேனல் பார்த்து கற்றுக்கிட்டிருக்கேன். கற்றுக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு மட்டும் கலர் கரெக்ஷன் மட்டும் இதில் போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்து நான் பென்டூல் எடுத்து கட் பண்ணிக்கிறேன், கிராப் பண்ணிட்டு என் ஃபோட்டோஸ் கிராப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பென்டூல் வச்சு கட் பண்ணுவோம். கட் பண்ணிட்டு ஃபெதர் வந்து 1.2 வச்சு கண்ட்ரோல் ஜியை கொடுத்து வில் எடுப்பேன். அப்படி தான் நான் கண்ட்ரோல் ஜே போட்டு என் நெட்டு போய்ட்டு ஏன் எடுத்து கலர் செக்ஷன் பிரைட்னஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பிரைட்னஸ் நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி. ஃபோட்டோ கொஞ்சம் கருப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் பிரைட்னஸ் அதிகமாகிறேன், கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் அப்பர் கண்ட் லெவல் லைட்டாக லைட் ஒயிட் அட்ஜஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ண மாட்டேன், சும்மா லைட்டாக தான் பண்ணுவோம். Thank you.
நெக்ஸ்ட் டிலே பண்ணிட்டு இதான் என்னோட கரெக்ஷன். அடுத்து ஒரு ஸ்டெப் இருக்கு, முடிச்ச உடனே சும்மா கலர் பிளேயர் பண்ணணும், இதை முடிச்சுட்டு அதை பண்ணணும். சும்மா தேவையான கலர் ஒரு ரெட்
கிரஷம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சிசியில் நான் சிஎஸ் த்ரீயில் ஒர்க் பண்ணுறேன். சிஸ்ட் வைப்ரேஷன் எல்லாம் யூஸ் பண்ணுறது தான். ஸ்ட்ரென்த் வந்து 42-45 வச்சு ஸ்மெச் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் ஏறி மட்டும் ஸ்மெச் பண்ண போகிறேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக. ஃபோட்டோ வந்து முற்றிலும் டேமேஜ் ஆன ஃபோட்டோ உங்களுக்கு தெரியும், அந்தளவு குவாலிட்டி கிடையாது. பட் இருந்தாலும் சரி எல்லாம் ஒர்க் பண்ணி காட்டணுன்ற அர்ஜென்ட் வீடியோ. இதெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.